இரண்டு தாய்மார்கள் அவங்க ஹைதராபாத்ல பிரஸ் மீட் குடுக்குறாங்க. ஒரு தாய் சொல்றாங்க, என் குழந்தைக்கு 7 வயசு, அங்க ஹோம் ஸ்கூல்ல விட்டுருந்தேன், டிரெஸ் இல்லாம காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ண சொல்றாங்க, என் குழந்தை மேல பல தடவை ரேப் நடந்திருக்கு, நடத்தியது அங்க உள்ள ஆசிரியர்கள் அப்படின்னு நேரடியா குற்றம் சாட்டுறாங்க. நேற்று கூட ஈசா யோகா மையம் தொடர்பாக ஒரு சீரியஸான 23 பக்க ரிப்போர்ட்டு அங்கே தாக்கல் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அது சம்பந்தமான விவாதம் உருவாகும் சூழ்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனையை கிளப்பி இந்த பிரச்சனையை விவாதத்துக்கு வராமல் அந்த பிரச்சனையை முன்னுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 7 பேர் காணாமல் போயிருக்காங்க, ரகசிய சுடுகாடு வச்சுருக்காங்க. அந்த சுடுகாட்டில் எத்தனை பேர் இதுவரை எரிக்கப்பட்டாங்க? பிரைவேட் சுடுகாடு யாராவது வைக்க முடியுமா? ஒரு இஸ்லாமிய மத நிறுவனத்திலேயோ, ஒரு கிறிஸ்துவ மத நிறுவனத்திலேயோ, இல்லை ஒரு நாத்திய அமைப்பு திராவிட இயக்க நிறுவனங்கள்லேயோ இப்படியான சம்பவங்கள் நடந்திருந்தால், 7 பேர் சந்தேகத்துக்கரமான முறையில் மரணம் அடைந்திருந்தால், 6 பேர் காணாமல் போயிருந்தா, ரகசிய சுடுகாடு வச்சிருந்தா, இன்னும் ஏராளமான குற்றச்சாட்டு வரிசையாக வந்து சொல்கிறாங்க. காலாவதியான மருந்து கொடுத்ததுலேருந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கன்னு இவ்வளவு குற்றச்சாட்டும் வந்த பிறகு வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலை? நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து இன்னைக்கு 482 போர்ட்ஃபோலியோவில் சென்னையில் இருக்கிறாரு. அவர் தான் கன்சர்ன் ஜட்ஜு. அவர் எடுக்கணுமா இல்லையா? இங்கிலீஷ் இந்து பேப்பர் அவரும் படிச்சிருப்பார்ல. அவர் படிக்கலைனாலும் நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், இப்போவாவது எடுக்கணும். பாஜக பேசலை, கச்சிராஜா பேசலை, வானதி சீனிவாசன் பேசலை, தமிழிசை பேசலை, ஏன் பேசலை? எல்லோரும் ஏன் ஜக்கி வாசுதேவ் அவர்களை பாதுகாக்கிறார்கள்? ஒரு கார்பரேட் சாமியாரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு என்ற கேள்விக்கு தமிழக அரசும் பாஜகவும் எல்லோரும் பதில் சொல்லணும். நேற்றைய ஆங்கில இந்து நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. கோவையில் உள்ள ஈசா யோகா மையத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக நடந்த குற்றங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு கோயம்புத்தூர் எஸ்பி தாக்கல் செய்திருக்கிறார். அதில் 6 கேஸ் மிஸ்ஸிங் கேஸு, 7 கேஸு சந்தேக மர்ம மரணங்கள் குறித்து ரிப்போர்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியின் கடைசியில் வந்து 2 தாய்மார்கள், ஏற்கனவே போட்ட வழக்குக்கு தொடர்புள்ளாத 2 பேர், அவங்க ஹைதராபாத்தில் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த பிரஸ் மீட்டில் வந்த செய்தி இந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது. அந்த 2 தாய்மார்களின் குழந்தைகள் மைனர் ஈசா யோகா மையத்தில் வந்து படிக்கிறாங்க. ஹோம் ஸ்கூலில் படிக்கிற போது அவர்கள் மீது பாலியல் ரீதியான வன்கொடுமை நடந்திருக்கிறது. ஒரு தாய் சொல்கிறாங்க, என் குழந்தைக்கு 7 வயசு, அங்கே ஹோம் ஸ்கூலில் விட்டுருந்தேன், அங்கே ட்ரெஸ் இல்லாமல் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ண சொல்கிறாங்க, என் குழந்தை மேலே பல தடவை ரேப் நடந்திருக்கு, நடத்தியது அங்கே உள்ள ஆசிரியர்கள் அப்படின்னு நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. சோசியல் மீடியாவில் முழுக்க அது வந்திருக்கு, பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. இதை நாங்கள் ஈசா யோகா மையத்துக்கு தெரிவித்தோம். தெரிவித்த பின்பு அவங்க சொல்கிறாங்க, அந்த பையன், தப்பு செஞ்ச பையன் எலைட் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான், அதாவது பின்னணி உள்ள செல்வாக்குள்ள ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான், நாங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்று கேட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த நடந்த 2 சம்பவங்களும் வந்து 2 தாய்மார்கள் சொன்னதற்கு இன்று வரை தமிழகத்தில், இந்தியாவில் எந்த இடத்திலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. நடந்திருக்க குற்றங்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் செக்ஷன் 4, 7, 8 கீழ் ஆயுள் தண்டனை வரை, 7 இயர்ஸிலிருந்து ஆயுள் தண்டனை வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள், சீரியஸான குற்றம். அதே போல் அங்கு நடந்த சம்பவங்களை ஈசா யோகா மையத்தின் நிர்வாகத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். நிர்வாக பொறுப்பில் இருக்கவர் தான் ஜக்கி, அவர் தான் ஃபவுண்டரு. நிறுவனத்துக்கு தெரிவித்த போது அவங்க என்ன செஞ்சுருக்கன்னா, செக்ஷன் 21 படி, அவங்க செக்ஷன் 19 படி உடனடியாக கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கணும், அப்படி கொடுக்காட்டி செக்ஷன் 21 போக்சோ ஆக்டின் கீழ் அதுவும் தண்டனைக்குரிய குற்றம். இப்போ அந்த நிர்வாகம் செக்ஷன் 21 கீழ் குற்றம் அளித்திருக்கிறது. இப்போ இந்த சம்பவம் பேப்பரில் வருது. பேப்பரில் வந்தோடனையும் இது மாதிரி குற்ற சம்பவம் தெரிந்தால் போக்சோ ஆக்டில் ஒரு பிரிவு இருக்குது, செக்ஷன் 19 படி தெரிந்தவர்கள் உடனடியாக அவங்க அருகாமையில் இருக்க காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் நான் வந்து புகார் கொடுத்துருக்குறேன். இந்த புகாரின் மீது காவல்துறை
உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த புகாரில் இந்த பேப்பரில் நேற்று செய்தி வந்திருக்குங்க. டிஜிபி பார்த்துருப்பார், கோயம்புத்தூர் எஸ்பி பார்த்துருப்பார், அரசு அதிகாரிகள்லாம் பார்த்துருப்பாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதியெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இன்றைக்கி வரை ஏன் எஃப்ஐஆர் போடலை? இவரை ஒரு சீரியஸான பிரச்சனை இல்லை, இதுக்கு எஃப்ஐஆர் போடாமல் எதுக்கு எஃப்ஐஆர் போட போகிறீங்க? காக்னிசல் அஃபென்ஸ் நேரடியாக மேட் அவுட் ஆகுது, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அப்போ ஈசா யோகா மையத்தின் பவர்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. நேற்று கூட ஈசா யோகா மையம் தொடர்பாக ஒரு சீரியஸான 23 பக்க ரிப்போர்ட்டு அங்கே தாக்கல் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அது சம்மந்தமான விவாதம் உருவாகும் சூழ்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனையை கிளப்பி இந்த பிரச்சனையை விவாதத்துக்கு வராமல் அந்த பிரச்சனையை முன்னுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த பிரச்சனை வந்து பின்னுக்கு போயிடுச்சு. உச்சநீதிமன்றம் நேற்று செய்தது கூட சரி கிடையாது. இதே நான் கேட்குறேன், இதே சம்பவம் இத்தனை எஃப்ஐஆர், 7 பேர் காணாமல் போயிருக்காங்க, ரகசிய சுடுகாடு வச்சுருக்காங்க, அந்த சுடுகாட்டில் எத்தனை பேர் இதுவரை எரிக்கப்பட்டாங்க, பிரைவேட் சுடுகாடு யாராவது வைக்க முடியுமா? ஒரு இஸ்லாமிய மத நிறுவனத்திலேயோ, ஒரு கிறிஸ்துவ மத நிறுவனத்திலேயோ, இல்லை ஒரு நாத்திய அமைப்பு திராவிட இயக்க நிறுவனங்கள்லேயோ இப்படியான சம்பவங்கள் நடந்திருந்தால், 7 பேர் சந்தேகத்துக்கரமான முறையில் மரணம் அடைந்திருந்தால், 6 பேர் காணாமல் போயிருந்தா, ரகசிய சுடுகாடு வச்சுருந்தா, ஏராளமான செக்ஸுவல் அசால்ட் நடந்திருந்தா, இன்னும் ஏராளமான குற்றச்சாட்டு வரிசையாக வந்து சொல்கிறாங்க. காலாவதியான மருந்து கொடுத்ததுலேருந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கன்னு இவ்வளவு குற்றச்சாட்டும் வந்த பிறகு வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலை? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு இங்கே கீழமை நீதிமன்றத்தில் டிஸ்சார்ஜ் ஆனால் உடனே வந்து இதில் தவறு நடந்திருக்குன்னு சொல்லி சுயமோட்டோவாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அந்த வழக்கை எடுத்து நடத்துகிறார்கள். சட்டத்தின் ஆட்சி பறிபோகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தவறு நடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஈசா யோகா மையத்தில் இவ்வளவு நடந்திருக்குது, எந்த உயர்நீதிமன்ற நீதிபதியும் ஏன் வந்து அந்த வழக்கு வந்து எடுக்கலை? நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து இன்றைக்கி 482 போர்ட்ஃபோலியோவில் சென்னையில் இருக்கிறாரு, அவர் தான் கன்சர்ன் ஜட்ஜு, அவர் எடுக்கணுமா இல்லையா? தமிழ் இங்கிலீஷ் இந்து பேப்பர் அவரும் படிச்சிருப்பார்ல, அவர் படிக்கலைனால் நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், இப்போவாவது எடுக்கணும். நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஏற்கனவே பல வழக்குகள் எடுத்தார், அவர் ரெக்கவுண்ட் பண்ணும்ல ஈசா யோகாவில் இப்படி நடந்திருக்குது, அப்போ சம்மந்தப்பட்ட நீதிபதிக்கு ரெக்கவுண்ட் பண்ணி தலைமை நீதிபதி அனுமதியோடு அவர்கள் அந்த நடவடிக்கையை வந்து எடுக்கணும். இதுக்கு மேலே லேண்ட் என்க்ரோச்மெண்ட் கேஸெல்லாம் இருக்குது, அது 2021 இருக்குது. அரசாங்கம் ஏன் அதில் வந்து நடவடிக்கை, ட்ரைபல் லேண்டை அபகரிச்சிருக்கார் ஜக்கி வாசுதேவ், ஆனால் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து தெரியலை. அதனால் வந்து அடிப்படையில் ஒரு சாமியார், அவர் ஒரு துறவின்னு அவர் சொல்லிக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வள்ளலாரை பார்த்துருக்கோம், சித்தர்களை பார்த்துருக்கோம், ஆனால் ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு 1,000,000,000,000 எதுக்கு வேணும்? தமிழ்நாடு அரசு போட்ட ரிப்போர்ட்டில் 7,000-8,000 பேர் அங்கே இருக்கிறாங்க, இன்றைக்கி கேம்பஸ்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி போல் அங்கே நடக்குது. 1,000,000,000,000 பணம் ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு எப்படி வந்துச்சு? பிரதமர் எப்படி அங்கே வராரு? குடியரசுத் தலைவர் எப்படி வராங்க? என்ன நடக்குது அங்கே? மர்ம கோட்டை போல் இருக்குது, ஆனால் யாரும் கேள்வி எழுப்ப மறுக்கிறார்கள். அந்த பிரச்சனை வந்தால் மற்ற பிரச்சனையை வைத்து திசை திருப்புகிறார்கள். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், பாஜக அதாவது எந்த ஒரு முஸ்லீம் மத நிறுவனத்திலேயோ, வேறு தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட உடனே குதிக்கிற பாஜக, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இப்படி ரிப்போர்ட் வந்திருக்கு, இந்து பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாஜக ஏன் பேசலை? கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் பேசக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஏன் பேசலை? பாதிக்கப்பட்டவர்கள் இந்து பக்தர்கள் இல்லையா, இந்து குழந்தைகள் இல்லையா? நீங்கள் கச்சிராஜா அவர்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு எப்படி பேசுகிறாரு? இன்றைக்கி ஜக்கி வாசுதேவை பற்றி ஏன் வாய் திறக்கலை? குஷ்பு அவர்கள் ஏன் பேசலை? பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காங்களே, பேசணுமா இல்லையா? தமிழிசை சவுந்தரராசன் அவர்கள் ஏன் பேசலை? பேசணுமா இல்லையா? இந்து குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்கிறீங்க, ஏன் பேச மாட்டுறீங்க? சங்கரம் படத்தில் ஒரு சங்கரராமன் என்ற வைதிக பிராமணர் அங்கே சாஸ்திரங்கள் படி சங்கராச்சாரியம் நடக்கணும்னு போராடினார், அவரை வந்து கோயில் வளாகத்தில் வச்சு கொன்னாங்க. அப்போது கூட இந்து மத இயக்கங்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் பக்தர்கள் யார் இந்து மத சாஸ்திரங்களுக்காக போராடினாரோ அந்த சங்கரராமனுக்காக நிற்கலை, சங்கராச்சாரி பக்கம் போய் நின்னாங்க. இன்றைக்கும் ரெண்டு தாய்மார்கள் வந்து கதறாங்க,
அவங்க என்ன சொல்றாங்க, நான் மட்டும் கிடையாது, இன்னும் ஏராளமான பெற்றோர்கள் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, ஏராளமான ரேப் நடந்திருக்கு, அங்க உள்ள டாக்டர் மேல போக்சோ கேஸ் இருக்கு, எல்லாம் நடந்திருக்குன்னு கதறாங்க. அவர்களும் இந்துக்கள் தான், ஆனால் அவர்கள் பக்கம் பாஜக பேசல, கச்சிராஜா பேசல, வானதி சீனிவாசன் பேசல, தமிழிசை பேசல, ஏன் பேசல? எல்லோரும் ஏன் ஜக்கி வாசுதேவ் அவர்களை பாதுகாக்கிறார்கள்? ஒரு கார்ப்பரேட் சாமியாரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு என்ற கேள்விக்கு தமிழக அரசும் பாஜகவும் எல்லோரும் பதில் சொல்லணும். ஏராளமான எஃப்ஐஆர் இருக்குது, நாங்கள் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், வெரி சீரியஸ் அஃபென்ஸு. கல்கத்தாவில் நடந்த பெண்களுக்கு எதிரான குற்றத்துக்கு எவ்வளோ சீரியஸாக நாடே பேச்சு, சுப்ரீம் கோர்ட் பேச்சு, அதே போல் இந்த சம்பவத்துக்கு வந்து பேசணும். மதத்தின் போர்வையால் வந்து என்ன வேணாலும் செய்யலாம், குழந்தைகளை சீரழிக்கலாம் என்பதை அனுமதிக்க முடியாது. இன்றைக்கி நாங்கள் கம்ப்ளைண்ட் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மீதும் மற்ற குற்றவாளிகள் மீதும் கொடுத்துருக்கிறோம். உரிய நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். முதல்வர் இதை நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காவிட்டால் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகுவோம், மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம்.